ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமலன் கலெக்ஷன் சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் ரொட்டீன். நான் வந்து ரெகுலராக எப்போவுமே மேக்கப்லாம் எதுவுமே போட மாட்டேங்க. என்னோட சிம்பிளான, ரொம்ப சிம்பிளான நான் எப்படி வெளியில் கிளம்புவேன் அப்படிங்கிறது நான் பார்த்தீங்கன்னா நேத்தி ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட மேக்கப் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் இப்போ காட்ட போகிறேன். மேக்கப்னா மேக்கப்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி என்னோடய ஃபேஸ் வாஷ் நான் இப்போ என்கிட்ட கையில் எல்லாம் அங்கே இருக்குது. அது ஒருத்தவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, அந்த பிராண்டு தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேஸ் பாருங்கள், இப்போ வந்து இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா டோனருக்கு பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் ஹெர்பல் அப்படின்ற பிராண்டோட டோனர் வந்து எனக்கு ஒரு ஷாப்பில் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த ஷாப்போட ரிவ்யூ வந்து நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே திருச்சியில் தான் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூட அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஆன்லைனில் கூட வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க கொரியரில். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கீங்க, நீங்கள் பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் வீட்டில் வச்சே பியூட்டிஷியன் த்ரெட்டிங் இது மாதிரிலாம் எல்லாமே பண்ணுறீங்க, ஃபேஷியல் பண்ணுறீங்கன்னா அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து எல்லா மாதிரியான ஐட்டமும் கிடைக்கும். எல்லா விதமான ஷாம்பூ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக்கு, அப்புறம் ஸ்கின் கேர் ரொட்டீன், உங்களுக்கு ஃபேஸ் வாஷ், எல்லா விதமான பிராண்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பியூட்டிஷியனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பிராண்டு வேணும் மேக்கப்புக்கெலாம் அப்படின்னா அவங்கள்ட்ட எல்லாமே ஃபிட்மீ, சுகர் பிராண்டு, தென் வந்து நிறைய பிராண்ட்ஸ், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நிறையா நான் ஒரு நாள் போய் ஷாப்பில் போய் ரிவ்யூ பண்ணுறேன் கண்டிப்பாக, எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்காக அந்த ஷாப் போனேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும், நான் ஃபேஷியல் ஒன்று பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க பண்ணிவிட்டாங்க. அந்த ஃபேஷியல் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பிம்பிள் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது மாதிரி பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாகவே இருந்தது, எல்லா இடத்துலையும் இருந்தது. அதனால நான் கொஞ்ச நாள் லைவ் வீடியோ கூட போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் லேட்டாக தான் நான் போட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன டாக்டர்கிட்டலாம் போனோம்னா ரொம்ப சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு நான் போகலை. அந்த ஷாப்புக்கு போனேன். போனப்போ அவங்கள்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பிம்பிள் ரொம்ப இருக்குது, என்ன பண்ணுறது, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து நான் கொடுக்குற ஒரு ஃபேஸ் வாஷும் காதி பிராண்டோட ஆலோவேரா ஜெல்லும் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க இப்போதைக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணேன். எனக்கு கூடி ரொம்ப சீக்கிரமே எனக்கு க்யூர் ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ திருப்பியும் இப்போ தான் ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் போனேன். எனக்கு அவங்க கொடுத்த ப்ராடக்ட்டு இன்னும் காதி பிராண்டில் பாதிடப்பா இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அதுலமா ஃபேஸ் வாஷ் மட்டும் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் போனேன். ரொம்பலாம் நான் எல்லாமேலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அதுக்கு டைமும் கிடையாது. பட் வந்து கொஞ்சமாச்சு ஸ்கின்னை வந்து கேர் பண்ணணும்ல, அதனால வந்து நான் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பவுடர், காம்பாக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான ஒரு மேக்கப்ன்ட்டு. இந்த லோட்டஸ் பிராண்டோட டோனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போது அவங்க வந்து எனக்கு இது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப்பில் வருது, நான் ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக தான் ப்ராடக்ட் வரும், ரொம்ப வராது. இது மாதிரி ஒரு தண்ணி மாதிரியான ஒரு இது வந்து வருங்க பாருங்கள், இப்படி லைட்டாக தான் வரும், ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட இந்த ஸ்ப்ரே பண்ணும் போது இதுக்கு இதில் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இது ஒரு ஹெர்பல் ஏதாச்சும் இந்த செடியெலாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் இதில் வருது. நான் எதுவுமே மேக்கப்லாம் பண்ணலை, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது டோனர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம லிப்பாம் வந்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் உங்கள்ட்டலாம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் லிப்பாம் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடி. நானும் நிறைய பிராண்ட் லாக்மி யூஸ் பண்ணிட்டேன். லாக்மியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிப்லலாம் திப்பு திப்பி திப்பியாக ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு பேபி லிப்ஸு, மெப்லினோட பேபி லிப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுவும் அங்கே தான் வாங்கினேன், எனக்கு ஆனால் அது திருப்தியே இல்லை. பட் வந்து நிவ்யாவோட பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருந்தது, நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா லிப் பாம் வந்து நல்லா வந்து நான்லாம் அவ்வளோவா தண்ணி குடிக்க மாட்டேன், அப்போ வந்து எனக்கு திப்பி திப்பியாக ஆகிடும் உதடலாம். நீங்கள் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து உதடு வந்து நல்லாயிருக்கும். நான் டெய்லியெலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் இப்போ சொல்கிற வந்து ஸ்கின் கேர் வந்து நான் வெளியில் போனால் மட்டும்தான், மித்த டைமில் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே நல்லது. அது இப்படி ஒரு லைட்டாக தான், இது வந்து நான் மெரூன் கலர் வந்து வாங்கியிருக்கேன். நல்லா நிறைய இருக்குது ப்ராடக்ட்டு, நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள்,
லைட்டாக டின்டடாக இருக்கும், லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப தெரியாது. நானும் லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐலைனர் வந்து சாரி காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லாக்மியோட காஜல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா எனக்கு திக்காக வேணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால லாக்மியிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் மை டப்பா மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இது லாக்மி பிராண்டு தான். கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மை மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹேண்ட்லேயே கூட இது பண்ணிக்கலாம். நீங்கள் லாக்மியோடதே உங்களுக்கு ஓகேன்னா அதுவே வாங்கிக்கோங்க, அதுவே நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளில போகிறீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக தேவைப்பட்டுச்சு, அதனால தான் இப்படிதான் நான் போடுவேன். நான் ஒரு ப்ரஷ் வச்சுருந்தேன், என் குழந்தை தொலைச்சிட்டான், அதனால நேத்தி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த ப்ரஷ்ஷு. நீங்கள்லாம் யோசிக்கிற மாதிரி ரொம்பலாம் நான் வந்து மேக்கப்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த பவுட்ரு பவுட்ரு அப்படின்னாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் தான். ஏன்னா நான் இந்த ஐலைனர் மஸ்காராவே நான் வந்து காலேஜ் படிக்கும் போது தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு காஜல் வைக்கிறது. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும், எனக்கு ஃபஸ்ட்டாக எடுக்கிறனால எனக்கு எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல. இதை பற்றின நாலேஜ்லாம் எனக்கு கிடையாது இல்லை, அதனால நான் சிம்பிளாக எனக்கு தோணுச்சு நம்மளோட மேக்கப்பை வந்து காட்டலாம் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மேக்கப்பே போடாமல் இருந்தால் கூட இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள் டிஃப்ரென்ஸு. இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இது கொஞ்சம் டல்லாக இருக்கும் இந்த கண், இது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒரு 500 இருந்தால் கூட போதுங்க, உங்களோட ஸ்கின் கேருக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் டெய்லியும்லாம் போட மாட்டேங்க, அதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் காஜல்லாம் போடவே மாட்டேன், சும்மா வெளியில் எங்கேயாவது போனால் தான். இங்கே பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான், ரெண்டு கண்ணுக்கும் நல்லா பிரைட் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கூட நம்ம வந்து பிரைட்டாக வேணும்னா போட்டுக்கலாம், எனக்கு இதுவே போதும், அதனால் நான் இது பண்ணிக்கிறேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷுக்கு வந்து உங்களுக்கு இது மாதிரி கேப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அழகாக குட்டி ப்ரஷ் வச்சுருந்தேன், என் குழந்தை எங்கேயே தொலைச்சிட்டா எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த ப்ரஷ்ஷும் நல்லா தான் இருக்குது, லிப் லைனரும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த பேபி லிப்ஸ் வச்சுருக்கேன் நான். இது பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது எனக்கு யூஸ் பண்ணி அப்படியே திட்டு திட்டாகிடுது. இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, ஒரு மாதிரி திப்பி திப்பியாக வந்து வருது. ஏன்னு தெரியல, ஏன் லிப்புக்கு செட் ஆகலையான்னு தெரியல, கொஞ்சம் வேர்வையாக தான் இருக்குது, இதை நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இஎல்எஃப் அப்படின்ற பிராண்டோட ஐலைனர். நான் இதுவும் வச்சுருக்கேன், லாக்மியோட ஐலைனரும் வச்சுருக்கேன் நான். நான் இன்றைக்கி வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன், இஎல்எஃப்ஓடது. நீங்கள் எந்த லைனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லைனர் போட்டிங்கன்னா உங்கள் கண் வந்து அழகாக தெரியும். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறதுனால என் கண் ரொம்ப டல்லாக இருக்கும். பட் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் பண்ணால் மட்டும்தான் வீடியோக்கு, இல்லை நான் வெளியில் போனேன் அப்படின்னா கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். அதனால நான் இது பண்ணிக்கிறேன். நான் இங்கே பாருங்கள் விங் லைனர் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு எப்பவுமே இப்படி தான் பிடிக்கும், கொஞ்சம் திக்காக தான், நான் ரொம்ப மெல்லிஸாக போட மாட்டேன், கொஞ்சம் திக்காக தான் நான் போடுவேன். எனக்கு கண்ணாடி இல்லாமல் தெரியல, அதனால தான் இது பார்த்து எனக்கு டேரெக்டாக போட முடியல, அதனால தான் இப்படி போட்டு காட்டுறேன். அவ்வளோதான், சிம்பிளாக தான், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் போட மாட்டேங்க, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக தான் நான் போட்டிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியராக, அவ்வளோதான். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎல்எஃப் பிராண்டோட எனக்கு இது ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க, இதுவும் அந்த இதுவும் கிஃப்ட்டுன்னா கிஃப்ட் கிடையாதுங்க, ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஃபாரினில் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு கொடுத்தது இது, அதனால தான் இல்லைனா இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் நான் வாங்க மாட்டேன், லாக்மியே எனக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காரா இஎல்எஃப் பிராண்டோடது. இங்கே பாருங்கள் நல்லா இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். இது கொஞ்சமாக எடுத்தாலே போதும், ப்ராடக்ட் நல்லா நிறைய வரும். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான், ரொம்ப மேக்கப்னு அப்படியே பெரிய இது அப்படிலாம் இல்லை.
நீங்கள் யாருமே எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஐ மேக்கப் மட்டுமே பண்ணால் போதும், நல்லா வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே பண்ணலை நீங்கள் அப்படின்னா, நானுமே முன்னாடிலாம் பண்ண மாட்டேன். கீழேயுமே லைட்டாக வச்சுக்கோங்க, லைட்டாக அப்படி வச்சா போதும், அவ்வளோதான். இப்போ கண்ணை நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணாலும் நல்லா விசிபிளாக நல்லா அழகாக இருக்கும், ஓரளவு நல்லாயிருக்கும், ரொம்பலாம் அழகாக இருக்காது. இப்போ வந்து நல்லா அந்த டோனர் வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு ஸ்கின்ல, தெரியுது அவங்களுக்கு, நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரோமா மேஜிக் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. பட் எனக்கு அந்த டோனர் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு பிடிக்கலை, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் சுத்தமாக நான் போட மாட்டேன், அதனால் எனக்கு நான் அவங்கள்ட்டே சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்து மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, டின்டடாக அது பவுடர் அடித்த மாதிரி அது மாதிரிலாம் தெரியக்கூடாது. மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்க மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுங்கன்னே. அவங்க அதுக்குமே இந்த லோட்டஸ் ஹெர்பல் இருக்குல்ல அதோட, இதெல்லாம் வந்து பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க, என்னோட பைசா கொடுத்து வாங்கின ப்ராடக்ட்டை, அதனால் நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தான் ப்ராடக்ட் எடுக்கிறேன், லைட்டாக வச்சாலே போதும். எடுக்கும்போது இதாகிடுச்சு, சும்மா லைட்டான ஒரு ப்ராடக்ட் தான். எல்லா இடத்துலையும் வச்சுட்டு ரொம்பலாம் ரொம்ப இதெல்லாம் இருக்காது, சும்மா லைட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் ஃபேஸில் தெரியும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க, அப்போ அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி அவ்வளோதான், எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா அப்சர்வ் ஆகணும் ஸ்கின்குள்ள. அவ்வளோதான், நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக தெரியுதான்னு தெரியல. நீங்கள் என்னோட லைவ் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அதில் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். லைட்டாக வந்து க்ளோயாக இருக்கும் ஃபேஸ் வந்து, அந்த மாதிரி தான் நான் கேட்டேன். நான் ஆல்ரெடி நிறைய மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு செட் ஆகலை, இது கொஞ்சம் நல்லா செட் ஆச்சு. இந்த ரெண்டு இடத்துலையும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. இவ்வளோதான் என்னோடய மேக்கப்பு. தென் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பிந்தி வச்சுக்கலாம், நார்மல் நான் போட்டு தான் வைப்பேன். நான் வந்து வீடியோக்கு வெளியில் போகிறேன் அப்படின்னா ஐலைனர்லேயே போட்டுப்பேன், இன்றைக்கி நான் அது மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் வந்து இந்த பொட்டு இருக்குல்ல அந்த சின்ன பொட்டு, இது தான் வைப்பேன். நான் வந்து இன்றைக்கி ஐலைனர்லே சிம்பிளான ஒரு, நான் வெளில போனால் எப்படி வைப்போனோ அது மாதிரி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அச்சு மாதிரி தான் இருக்கும், நிறைய பேர் அச்சான்னு கூட கேட்டிருக்காங்க, அச்சு எல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நானே சிம்பிளாக வச்சுப்பேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இது மாதிரி வைப்பேன், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நார்மலாக அப்படி நேராக ஒரு கோடு மட்டும் போட்டுப்பேன். இது வந்து நான் வெளியில் போகும்போது தான், வீட்டிலலாம் இருக்கும்போது இந்த ரெட் கலர் குட்டி போட்டு இருக்குல்ல, இந்த பாருங்கள் இந்த குட்டி போட்டு இருக்குல்ல, இது தான் நான் வைப்பேன் வீட்டில் இருக்கும்போது. வேறு எதாவது சாரி கட்டினாலும் அந்த போட்டு தான் வைப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இந்த 20 ருபீஸ்க்கு ஒரு ஐடெக்ஸ் இங்கே போகலாம், அது எங்கே போட்டான்னு தெரில என் குழந்த, அதனால் இன்றைக்கி சிம்பிளாக நான் குங்குமம் மட்டும் வச்சுக்கிறேன், கண்ணாடி பார்த்து வச்சுக்கிறேன், அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இங்கே வைப்பேன், பட் இந்த பொட்டுக்கு இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்காது, அதனால நான் வைக்கலை. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ரெண்டு ப்ராடக்ட் மட்டும், லாக்மியோட லிப் லைனர், அதாவது லிப்போட அவுட்லேயர் வந்து வரைவோம்ல அந்த இது, இது இது ஷார்ப்னர் இல்லாமல் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, லாக்மியோட பிராண்டோடது தான், நல்லாயிருக்கும். லாக்மியோடது எல்லாமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அதாவது இந்த அவுட்லைன் இருக்குல்ல அது மட்டும் நான் இந்த பென்சிலால் கொடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேத்தி தான் அவங்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு லிப்ஸ்டிக் வேணும், லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணதில்லை, பட் வந்து எனக்கு இப்போ வீடியோக்கெலாம் வந்து லிப்ஸ்டிக் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் எனக்கு லிப்ஸ்டிக் கொடுங்க. இப்போ தெரியுதான் அந்த க்ளோவாக இருக்குது பாருங்கள், என் ஃபேஸில் லைட்டாக வேர்த்த மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு இந்த மாதிரியான
ஒரு ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி அது மாதிரி அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு லிப் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது, ஆனால் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு லிப்ஸ்டிக் வந்து எனக்கு வேணும்னு சொன்னேன். அவங்க வந்து மெப்ளினோட லிப்ஸ்டிக் வந்து எனக்கு கொடுத்தாங்க. இந்த நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் டார்க் கலர் வேணும்னு சொன்னேன், அதனால் இந்த கலர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இது போடாமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் வெறுமனே அந்த லிப்பாக மட்டும் நிவ்யாவோட லிப்பாக மட்டும் போட்டு போகலாம், பட் எனக்கு வந்து வீடியோவுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ப்ரொஃபஷ்னலாலாம் போட தெரியாதுங்க, லைட்டாக தான் போடுறேன். கரெக்டாக போட்டிருக்கேனான்னு தெரியல. ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னு தோணுச்சு, ஏன்னா வீடியோக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது லிப்ஸு. அதனால் இங்கே பாருங்கள், அவ்வளோதான் என்னோடய மேக்கப் வந்து இங்கே லைட்டாக வேர்த்த மாதிரி இருக்குது. அது வந்து மாய்ஸ்சரைசர் போட்டாலே நார்மலாக அப்படி தான் இருக்கும். நான் ஹேர் ஸ்டைலாம் எதுவும் பண்ணலை, நான் எப்பவுமே பஃப்பு தான் வைப்பேன். நான் அது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். என்னோடய மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து எனக்கு சிம்பிளாக இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப அவங்க கூட கேட்டாங்க என்கிட்ட, காம்பாக்ட்லாம் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் இது எல்லாமே என்னோடய மணியில் நான் வாங்கினது, எதுவும் யாரும் பணம்லாம் எனக்கு எதுவும் யாரும் கொடுக்கலை. நான் என்னோடய மணியில் நான் ஓனாக வாங்கினது தான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இந்த லிப் லைனரு லாக்மியோட பிராண்டு இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இது வந்து மெப்ளினோடது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து போத்தீஸில் தான் ரெகுலராக நான் வாங்குவேன், அங்கே தான் நான் வாங்கினேன். இது எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி. இதெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு ஐலைனர் ஒரு மஸ்காரா இது வந்து நான் வாங்கி இதுவுமே நான் போத்தீஸில் வாங்கினேன். நான் போத்தீஸில் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும். இன்னும் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே வரும். இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இதோட ரேட் ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது வந்து ஐ திங்க் 400 மேலேயா இல்லை 300 மேலேயான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. நான் ஞாபகம் இருந்ததுன்னா சொல்கிறேன் அப்புறமா இன்னொரு வீடியோவில். எல்லாமே என்னோட இப்போ நேத்தி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யாவோட லிப் பாம். ஏன்னா எனக்கு மித்த எந்த லிப் பாமுமே செட் ஆகலை, அதனால் இந்த நிவ்யாவோட லிப் பாமும் இந்த மெப்ளினோட லிப்ஸ்டிக்கு தென் வந்து இந்த லோட்டஸோட டோனரும் இந்த மாய்ஸ்சரைசரும் இதுவும் தான். இதெல்லாம் தான் நான் அந்த கடையில் வாங்கினேன். நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் எதாக இருந்தாலுமே பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணுவேன். நான் ரொம்ப பார்த்து பார்த்து தான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு சொல்லுவேன். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் திருச்சியில் இருந்தாலோ இல்லை நீங்கள் திருச்சிக்கு வெளியில் வேறு எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வெளியில் வாங்குகிற ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட 30 ரூபீஸ் தான். அப்போனா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நான் இன்னொரு டைம் நான் போனேன்னா நான் எனக்கு டைம் இருக்கும் போது தான் நான் போவேன். நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் நான் ரிவ்யூ வந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த டைம் போனப்பே நான் பண்ணலான்னு பார்த்தேன், பட் சுத்தமாக டைம் இல்லை, அதனால தான் பண்ண முடியல. பட் என்னோட சிம்பிளான ஒரு மேக்கப் வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், சிம்பிள் நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். வெளியில் போகும்போது என்னோடய லைவ் வீடியோ பார்த்துட்டு என்னோடய மேக்கப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கனால ஒரு மாதிரியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் மீ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோடய நைட்டி வீடியோவில் இந்த மாதிரிலாம் போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருந்தது என்னோடய மேக்கப்போ என்னோடய ரொட்டீன் உங்கள்கிட்ட காட்டணும். மேக்கப்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஐ மேக்கப் பண்ணியிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அவ்வளோதான். டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன், மாய்ஸ்சரைசர், அவ்வளோதான். வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் இருக்குது, அது சின்ன பாக்ஸில் வரும், அதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்து லிப் பாம் வந்து ரொம்பவே உங்களுக்கு தேவை. ஒரு லைட்டான லிப்ஸ்டிக்லாம் இல்லைனா கூட, லிப் லைனர் இதெல்லாம் இல்லைனா கூட ஒரு சின்னதாக ஒரு லிப் பாம் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு லிப் பாமு. தென் வந்து நீங்கள் வேறு எந்த மேக்கப்புமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கூட நீங்கள் வந்து இந்த காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமே வந்து போதும் உங்களுக்கு. லைட்டாக ஒரு குங்குமம் வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.